Hi guys, in the video la nama exercise la iruka third sum fourth sum paakalam. Idhukku munnadi vandha na parallelogram law of forces na enna adoda analytical expression appra vandha rendu examples irukum oru kada example appra exercise la first sum second sum vandha oru code panni video potrupen. So idella ungalku puriyala na idhukku aduthu vara sums la vandha puriyadhu. So andha video paathittu vandinga idhukku appra pora sums vandha ungalku easy a irukum. So third sum enna solranga na the resultant of two forces P and Q is a triangle to P. அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு P Q-ன்ற ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் R வந்து ரைட்டாங்கிள் டு P ல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சோ P Q-ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் R வந்து P ஓட ரைட்டாங்கிள் ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஃபைன் எடுத்துக்கலாம். சரி, அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா ஷோ தட் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஃபோர்ஸஸ் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் P / Q-ன்னு சொல்ல சொல்றாங்க. அதாவது நம்மளோட அந்த ஆங்கிள் பிட்வீன் தி ஃபோர்ஸஸ்னால் என்னது பிக்கும் கியூக்கும் இருக்க ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. இந்த மாதிரி தான் நம்ம அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் படிச்சிருப்போம். ஸோ இந்த இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கான ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, ரிசல்டன்ட்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து ஃபைன் படிச்சிருப்போம். சேம் தான் இங்கேயும். ஸோ நம்ம வந்து என்ன ஷோ பண்ணணும்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபா என்னென்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் பி பை கியூன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரி, இப்போது இது வந்து எந்த ஃபார்முலா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம்னா அனாலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனில் டைரக்ஷனுக்கு நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா, டேன் ஃபை இஸ் ஈக்குவல் டு கியூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபான்னு. ஸோ இதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஏன்னா இங்கேயும் நம்ம வந்து டேன் ஃபைவ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, சாரி ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ டேன் ஃபை இஸ் ஈக்குவல் டு கியூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா. இதில் வந்து ஃபையோட வேல்யூ நமக்கு தெரியும் 90 degree. அப்போ 90 degree சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டேன் ஃபைவ்க்கு பதிலாக 90 degree சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டேன் 90 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு கியூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். சரி, இப்போ வந்து நான் இந்த இன்ஃபினிட்டியையும் டினாமினேட்டரில் இருக்க பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபாவையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து டினாமினேட்டரில் போயிடும், இந்த பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் போயிடும். சரி, இப்போது எந்த நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டினாலும் அது ஜீரோ தான். ஏன்னா இன்ஃபினிட்டின்றது ஒரு மிகப்பெரிய நம்பர். ஒரு நம்பரை நம்ம மிகப்பெரிய நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 0.000 வேல்யூ கிடைக்கும். இதே இது இன்ஃபினிட்டியாக இருக்கிறதுனால அது வந்து ஜீரோவாக வாய்ப்பு உண்டு. அப்போ எனி நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டியை நம்ம என்னென்னு எழுதலாம்னா ஜீரோன்னு எழுதலாம். அப்போ பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா வந்து ஜீரோன்னு எழுதலாம். இதில் ஆல்ஃபா மட்டும் நீங்கள் வச்சுட்டு மித்த எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் பி பை கியூ வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறது. சரி, அடுத்து வந்து ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா தி ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் பி அண்ட் கியூ. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் பி ஃபோர்ஸ் கியூ ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இதோட ரிசல்டன்ட் வந்து ஆறு. அந்த ஆரோட மேக்னிடியூடு வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆர் ஈக்குவல் டு பி, இந்த பியும் இந்த ஆரும் சேம் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசல்டன்ட் இஸ் ஆஃப் மேக்னிடியூட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆறுக்கு பதிலாக நம்ம பீனே எழுதிக்கலாம். ஷோ தட் இஃப் பி இஸ் டபுள்டு, அப்போ பி வந்து டபுள் ஆகுது. அப்போ நம்ம இதே மாதிரி பியை நம்ம இந்த சைடும் ட்ரா பண்ணிக்கலாம். சி இது பீனா இதுவும் பி தான். ஸோ இங்கே வந்து இன்னொரு பி, நம்ம இன்னொரு பி டபுள் பண்ணுறோன்னா நியூ ரிசல்டன்ட். அப்போ நியூ ரிசல்டன்ட்னா நம்ம அகெயின் என்ன பண்ணணும்னா இன்னொரு பேரலோகிராம் வந்து இந்த நியூ பிக்கு நம்ம வரையணும். சி இந்த ஏபிசிடிக்கான ரிசல்டன்ட் வந்து இந்த ஏசி. நம்ம டபுள் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இஎஃப்னு எடுத்துக்கலாம். டபுள் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான ரிசல்டன்ட் ஏஇஎஃப்டியோட ரிசல்டன்ட் என்னென்னா ஏஎஃப். சரி, இந்த ரிசல்டன்ட் வந்து ரைட் ஆங்கிள் டு கியூவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே, இந்த ரிசல்டன்ட் எஃப், இந்த நியூ ரிசல்டன்ட் வந்து ரைட் ஆங்கிள் டு கியூ. ஸோ இந்த கியூவோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 90 degree. அப்படி இருந்ததுன்னா இந்த நியூ ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் 4p² - q² இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் ஆர். அந்த ஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பியோட மேக்னிடியூட். ஸோ பியும் ஆருமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பியை நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா அந்த நியூ ரிசல்டன்ட் வந்து கியூவோட 90 degree வந்து இருக்கு, ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த ஏஎஃப், இந்த நியூ ரிசல்டன்ட்டோட வேல்யூ மேக்னிடியூட் எப்படி இருக்கும்னா ரூட் ஆஃப் 4p² - q² இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரி, நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏஎஃப்ன்றத நியூ ரிசல்டன்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஏஎஃப், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து
நோட் பண்ணிங்கன்னா இது வந்து ஹைபோட்டனியூஸ் இல்லையா. ஸோ ஹைபோட்டனியூஸ் இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்படின்னா ஹைபோட்டனியூஸ் டிஎஃப் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏஎஃப் ஸ்கொயர்ட்னு எழுதலாம் இல்லையா. இதில் டிஎஃப் ஸ்கொயர்டுன்றது என்னது, டிஎஃப். ஸோ இதுவும் பீனா, இங்கே நம்ம பி தானே டபுள் பண்ணோம், அப்போ இதுவும் பி தான். அப்போ இங்கே டிசி சிஎஃப்னு சொல்லிட்டு ரெண்டு பி இருக்குது. அப்போ டிஎஃப் ஸ்கொயர்னா டூ பி, அப்போ டூ பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடின்றது கியூ ப்ளஸ் ஏஎஃப் ஸ்கொயர்ட் தெரியாது, அதான் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ டூ பி ஸ்கொயர்டு வந்து ஃபோர் பி ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ நான் ஏஎஃப் ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு மித்த எல்லாமே நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ எப்படி இருக்கும்னா, ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர்ன்னு இருக்கும். அப்போ ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது.